பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். பெங்களூரு சிறையிலிருந்து சசிகலா மற்றும் இளவரசி ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் சுதாகரன் இன்னமும் தண்டனை அனுபவித்து வருகிறார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை நிறைவடைந்ததை தொடர்ந்து சசிகலா இளவரசி ஆகியோர் பெங்களூரு சிறையிலிருந்து கடந்த மாதம் விடுதலை செய்யப்பட்டனர். பெங்களூரில் தனியார் சொகுசு விடுதியில் ஓய்வெடுத்த நிலையில் திங்கட்கிழமை சென்னை திரும்பினர். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 3 பேரும் ஒரே நாளில் சிறைக்கு சென்ற போதிலும் சுதாகரன் இன்னமும் ரிலீஸ் செய்யப்படவில்லை. இதற்கு காரணம் இருக்கிறது. 3 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 10 கோடி அபராத தொகை விதிக்கப்பட்டிருந்தது. சசிகலா இளவரசி தரப்பில் அவர்களது வழக்கறிஞர்கள் அபராத தொகையை செலுத்தினர். எனவே சசிகலா ஜனவரி 27ஆம் தேதியும் இளவரசி 5ஆம் தேதியும் விடுதலை செய்யப்பட்டனர். அதே நேரம் சுதாகரனுக்கு ரூபாய் 10 கோடி அபராதம் இன்னும் செலுத்தப்படவில்லை. அபராத தொகை செலுத்தாவிட்டால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அபராத தொகை செலுத்தப்பட்டிருந்தால் டிசம்பர் மாதம் எல்லோருக்கும் முன்பாக சுதாகரன் ரிலீஸ் செய்யப்பட்டிருப்பார். ஏனெனில் சுதாகரன் 1996 முதல் 2017 வரை இந்த வழக்குக்காக 92 நாட்கள் சிறையில் இருந்துள்ளார். அதை கழித்துவிட்டு தண்டனை காலம் முன்கூட்டியே முடிந்திருக்க வேண்டும். அதே நேரம் 10 கோடி செலுத்த அவரது குடும்பம் கஷ்டப்படுகிறது. அவர் திருமண உறவு வைத்துள்ள நடிகர் சிவாஜி குடும்பம் பணம் திரட்ட முயன்றும் அது முடியவில்லை. எனவே அபராதம் செலுத்தாமல் சிறையில் இருக்கிறார். ஒரு காலத்தில் சின்ன எம்ஜிஆர் எனவும் ஜெயலலிதாவின் தத்துப்பிள்ளையாகவும் இருந்த சுதாகரன் தற்போது விபூதி பூசி கடவுள் படம் முன்பாக அடிக்கடி தியானம் இருந்து வருகிறாராம். சிறையில் இருந்த போதும் கூட சசிகலாவை பார்க்க சென்றவர்கள் சுதாகரனை சந்தித்து பேசாமல் தவிர்த்ததால் மடமுடைந்து போயிருக்கிறார். சசிகலாவின் சகோதரி வனிதாமணியின் மகன்கள் தான் டிடிவி தினகரன், VN சுதாகரன், பாஸ்கரன் ஆகும். அந்த வகையில் சுதாகரன் நிலைமையை அறிந்துள்ள சசிகலா விரைவிலேயே பணம் திரட்டி அபராத தொகையை செலுத்த முயற்சிப்பார் என்று கூறப்படுகிறது. சசிகலாவும் ஜெயலலிதாவும் மிக நெருங்கிய தோழிகளாக இருந்தபோது சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் ஜெயலலிதா. அப்பொழுதுதான் சிவாஜியின் மகள் வழி பேத்தியுமான சத்யலட்சுமியுடன் சுதாகரனுக்கு திருமணம் நடந்தது. இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது ஆடம்பரமாக நடைபெற்றது. ஜெயலலிதா மீதான பெரும் விமர்சனங்களில் ஒன்றாக அந்த ஆடம்பர திருமணம் மாறியது. ஏ.ஆர். ரஹ்மான் இசை கச்சேரியில் பல கோடி செலவில் திருமணம் நடத்தப்பட்டது. ஆனால் பிறகு இவருடனான தொடர்பை ஜெயலலிதா துண்டித்தார். இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்த சுதாகரன் இன்று அபராதம் கட்ட வழியில்லாமல் சிறையில் இருக்கிறார்.